எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சாமா? ஆமா. படிக்கிறானா? அது எப்படி, நீ அவனை கேளு, படிக்கிறியாடான்னு கேளு. என்ன பண்றா சொல்லு. எங்க பேச்சாடா உங்க பேச்சுதான் கேட்போம் பசங்க. ஏன்னா நம்ம என்ன அறிவு சொல்ற, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டானா. வீட்டுக்கு காலேஜ் பஸ் அப்பா வருது, இல்ல இவனே பஸ்ல போயிடறான். இல்ல பஸ் மெட்ரோல போயிடறான். வீட்டாண்டா மெட்ரோ லட்சுமி போயிடறான். நாளைக்கு 200 ரூபா வருங்க மெட்ரோக்கா. அவரு செலவுக்கு மெட்ரோவுக்கு 100 ரூபா. அவன் மதிய சாப்பாடு போய் அங்கேயே சாப்பிடுக்கிறான். ஆனா நான் வந்து காலேஜ்லேயே சாப்பிடுறேன். ஜூஸ் ஜூஸ் குடிப்பான். எப்படி குடிச்சாலும் ஜூஸ் குடிச்சாலும் ஒரு 50 ரூபா இல்லையா? அதுக்காக காலம் பண்ணி 200 ரூபா ஒரு நாளைக்கு 150 ரூபா கொடுத்துருந்தான். நீ தேய்க்கில் தான் 150 ரூபா கொடுத்த பொண்ணு சீசில் முடிஞ்சு போச்சு. நீ 200 ரூபா அப்படியே கணக்கு போடுறான். ஏன் அவ்வளவுதான் விஷயம். ஏன்னாப்பா கையில வச்சிருந்த ஒரு 25 லட்சம் என் தம்பியோட புரிஞ்சு இருந்ததுல இந்த வயசு தானே எல்லாம். அதுக்கப்புறம் அவன் உழைக்க ஆரம்பிச்சிருவான். உழைக்க ஆரம்பிச்சிருவான். பணத்தை வந்து வாழ்க்கையிலே பணத்தை சேர்க்கலாம் கூட அன்பை மட்டும் சேர்த்தா போதும். அது நான் என்ன எல்லா மீன்லையும் இதுதான் வரும். ஏன்னு கேட்டால் அந்த ட்ரம்மில் என்ன பண்ணால் கீழே தலைக்கீழே இறங்குவாங்க. இது வந்து அப்படியே போட்டு வரது இல்லை. ஐஸு அந்த பாரலில் வச்சுருப்பாங்க, பாரல் போல் அதில் போட்டு இறக்குவாங்க. இறக்கி தலைக்கிழ விட்டு ஐஸ் போட்டாங்கன்னா கரெக்டாக பிடிச்சிங்க. அப்போ என்ன பண்ணு, அந்த ஐஸ் போய் இறங்கி பூனாவில் இருக்கிற ரத்தத்தை எடுத்துடும். மீனெல்லாம் சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குது மீனை? சூப்பராக இருக்குது இல்லை? உனக்கு அந்த பூனாவில் இருக்கிற ரத்தத்தை எடுத்துடும். அந்த இடத்த நம்ம பார்த்து வாங்கணும். இது போல் நல்லா கல் போல் நல்லா ஸ்ட்ராங்காக ஃப்ரெஷ்ஷாக தெரியும் அந்த மீன். முடியல பூனைங்களை காணுமே, பூனைங்க இருந்தால் நல்ல வேட்டையாச்சு அவங்களுக்கு. அவங்க எல்லாம் காலையில் போய் தூங்கி சாப்பிட்டு தூங்குறாங்க. சாப்பிட்டு போயிட்டாங்க. அவங்க எல்லாம் 4:30 மணிக்கு வேட்டையாடுறோம். அவங்க முதல் வேலையை முடிச்சுட்டு போய் கொடுத்துருவாங்க. யூடியூப்பை பார்த்தா விதவிதமாக வெட்டுறதை பார்த்தா எங்கள் வாயெல்லாம் ஊறும்.
வாயே ஒரு யூடியூப்பை பார்த்தோன்னே இவர் யூடியூப் செல்வனை வெட்டுறத பார்த்தா வீடே வாங்கி வெட்டிங்க. ஐயோ ஏன் சொல்கிற, என்னைக்கு போய் வாங்கி வெட்ட போகிறோம் செல்வம் தேடி? அன்னைக்கு ஒரு நாள் வாங்கி அவ்வளோ அருமையாக வெட்டுற அல்வா அல்வா துண்டு மாதிரி வெட்டுறாப்ல. சமைக்கிறதுலாம் எல்லாம் நம்ம சமைக்கிறதுலாம் நம்ம போடு. எப்படி எப்படி எந்த மீனை செய்யணும் நமக்கு தெரியும். அவரே கேளுங்கண்ணா, மீன் வெட்டுறதுல சமைக்கிறது தான் மாதிரி. மீன் வெட்டுறதுல ஒண்ணுமே இல்ல, சமைக்கிறது அவங்க திறமையை பொறுத்துருக்கு. அவங்க கைப்பக்குவம் கைப்பக்குவம் தான் மெயின். ஒரு நிமிஷம் 120 ரூபாய் ஓகேண்ணா மண்ணா, நான் தான் அப்படி பார்த்தா முருகான் ஒண்ணு பண்ணிட்டு வந்துக்கிறேன். உங்க கம்பெனியா?
அது எவ்வளவு அமௌண்ட்? நீ சொன்னது வந்து சிறப்பாது மனா எனக்கு சொன்னது என்னதான் நீங்க போ.